ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது இந்த வாரத்தோட இறுதி நாள் ட்ரேடிங் டேவான வெள்ளிக்கிழமை 12/7/2019 இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆன ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம பேசிக்கா கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள் என்னென்ன இதெல்லாம் செக் பண்ண போறோம். இந்த தகவல் கண்டிப்பா இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டை சிம்பிளா உங்களுக்கு காட்டுறதுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திருச்சியில் நடக்க போகிற இலவச பங்குச்சந்தை பயிற்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம், உங்களுக்கான சீட் புக் பண்ணுறதுக்கான லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த விதமான காஸ்ட்டுமே இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு முடிவடைந்த பங்குச்சந்தை என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 30 புள்ளிகள் டவுனில் 11,552 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 22 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 28 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் லெவலில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு, அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு ஓரளவு ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அகெயின் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், குளோபல் மார்க்கெட் இஷ்யூஸ், இந்த மாதிரி பேசிக்கான காரணங்களால் மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு டவுன் போயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் கேண்டிலில் தொடங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா 11,639 வரைக்கும் ஹை போயிட்டு அந்த ஹையை தக்க வச்சுக்காமல் அதுக்கப்புறமா தொடர்ந்து இறங்குனதை நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து 11,601 ஓப்பன் ஆகி 11,639 வரைக்கும் ஹை போயிட்டு 11,538 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,552 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 11,600 தக்க வச்சுக்காதது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும், 100-day எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகிற அந்த 11,500 வந்து தக்க வச்சுக்கிட்டது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ போன வாரம் 5ஆம் தேதி இறங்க ஆரம்பித்த பங்குச்சந்தை தொடர்ந்து 6 நாட்களுக்கு மேலே இறங்கிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த பட்ஜெட்டோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டை இந்தளவுக்கு இறக்க வச்சிருக்கு. ஸோ அடுத்த வாரம் இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தனியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ட்ரேடான இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி இதெல்லாமே வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருந்தாலும், நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 115 புள்ளிகள் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஆட்டோ செக்டர், ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், இது எல்லாமே ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ப்ரைவேட் பேங்க் மட்டும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி சிபிஎஸ்சி, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி எம்என்சி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட் இப்போ இன்றைக்கி வந்திருந்தது. ஸோ Q1 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6.8% வந்து Q1 ரிசல்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற முக்கியமான ஐடி நிறுவனத்தில் ஒன்றான இன்ஃபோசிஸ் வந்து ஜூன் குவார்ட்டரை வந்து 6.8% வந்து ஃபெல் ஆயிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டாக்குக்கான லெவல்ஸோட, மண்டே லெவல்ஸோட இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட டீட்டெயிலாக தனியாக பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக செக் பண்ணும்போது இதோட Q1 ப்ராஃபிட் வந்து ஃபால். அதே மாதிரி இண்டஸ்டன் பேங்கோட Q1 ப்ராஃபிட் வந்து 38% ஜம்ப் ஆயிருக்கு. பாரத் ஃபினான்ஷியல், மெர்ஜர், அசட் குவாலிட்டி, இதெல்லாமே வந்து இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு இந்த நிறுவனத்தோட குவார்ட்டல் ரிசல்ட்டை 38% மேலே பாசிட்டிவ், அதாவது 1,036 கோடியிலேருந்து 1,432 கோடி வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த பங்கு 2% வரைக்கும் இன்றைக்கி டவுன். இந்த நியூஸ் மண்டே இம்பேக்ட் கொடுக்குமா, எந்த லெவலில் பை பண்ணலாம், எந்த லெவலில் வந்து இதை ஹோல்ட் பண்ணலாம், எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக செக் பண்ணலாம். இதை தொடர்ந்து சென்செக்ஸ் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 38,941 ஓப்பன் ஆன சென்செக்ஸ் 39,021 வரைக்கும் ஹை போயிட்டு 38,686 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 38,736 அப்படிங்கிற லெவலில் நெகட்டிவ் கேண்டலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி நெகட்டிவ்.
மற்றபடி இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வேதாந்தா 2.5% மேலே ப்ராஃபிட். வேதாந்தா ஏன் ஏறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுற பாருங்கள். சன் ஃபார்மா, டாடா ஸ்டீல், ஏஷியன் பெயின், எஸ் பேங்க் எல்லாம் இன்றைக்கி நெட் ப்ராஃபிட் டாப் கெய்னராக இருக்காங்க. டாப் லாஸஸ்ன்னு பார்க்கும்போது விப்ரோ, ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஃபினான்ஸ், கோல் இண்டியா, எல்டி ஸ்டாக் எல்லாம் இன்னையோட டாப் லாஸஸ். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நியூஸஸ். கேபிஆர் மில் வந்து பைபேக் வந்து ஜூன் மந்தில் ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் அதை வந்து இன்றைக்கி வித்ட்ரா பண்ணது. இந்த ஸ்டாக் வந்து 2% மேலே டவுன். ஸோ இது வந்து கேபிஆர் மில்லில் கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸு. தொடர்ந்து இந்த பங்கு இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பெட்ரோநெட் எல்என்ஜி ஸ்டாக் வந்து நல்ல ஒரு கெயின் கொடுத்துருக்கு. கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து இதுக்கு பை கால் கொடுத்தது. 270 ரூபாலேருந்து 300 ரூபா போகும்னு சொன்னது இந்த பங்கு விலையை ஏற்றிருக்கு. அதே மாதிரி ஹிமாச்சல் ஃபர்னிச்சர் கம்யூனிகேஷன், இந்த ஸ்டாக் 2% கெயின் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கிடைச்ச ஒரு நல்ல ஆர்டர். என்டிபிசி ஷேர் வந்து நல்ல ஒரு கெயின் கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் சிஎல்எஸ்ஏ வந்து இதோட டார்கெட்டை அதிகப்படுத்தினது இன்றைக்கி இது இந்த பங்கு உயர்றதுக்கு காரணம். ஸோ இந்த எல்லா நியூஸுமே, இந்த 4 ஸ்டாக்கோட நியூஸுமே நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி போதல் கெமிக்கல்ஸ் இன்றைக்கி 1% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் கம்பெனி வந்து 1.5 crore ஷேரை வந்து 115 கன்வெர்டபிள் இன்டூ ஈக்குவிட்டி 113 இது வந்து ப்ரமோட்டர்ஸ்க்கோ நான் ப்ரமோட்டர்ஸ்க்கோ இவங்க கொடுத்ததுக்கு வந்து இந்த இது டிஸ்க் அலாட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு பங்கோட விலையை 1% வரைக்கும் உயர்த்தியிருக்கு. சால்சர் எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி 2% வரைக்கும் கெயின். அதுக்கு முக்கியமான காரணம் சால்சர் வந்து இந்த கேசி இண்டஸ்ட்ரீஸோட கம்ப்ளீட்டாக வந்து 72.32% ஸ்டாக்ஸை வந்து அக்யூ பண்ணது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த நியூஸ் கூட நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். மன்பசந்த் பெவரேஜஸ், ஸோ இன்றைக்கி அந்த நிறுவனத்தோட ஓனர் வந்து மோர் தென் ஸ்டாக்ஸை வந்து ஸ்டேக்கை வந்து பிளட்ச் பண்ணது, நிறைய அவரோட ஸ்டேக்கை வந்து பிளட்ச் பண்ணது. 5% இந்த ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கியூட்டில் இறங்கி லாக் பண்ணியிருக்கு. ஜிஎன்ஏ ஆக்ஸ்லஸ் ரேலிஸ் 7% வரைக்கும் இன்றைக்கி வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. கம்பெனி வந்து 30% வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான குவார்ட்டர் ரிப்போர்ட் கொடுத்தது இந்த பங்கு வந்து ரேலி ஆனது காரணம். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இந்த நிறுவனத்தோட நியூஸ் இது. 6.3 crore ஷேர்ஸ், கிட்டத்தட்ட 794 கோடி இருக்கிற எக்ஸ்சேஞ்சை வந்து பிளாக் டீல் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸில் நடந்திருக்கு. இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு பிளாக் டீலில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல். ஏசிசி, அம்புஜம் சிமெண்ட்ஸ் இந்த 2 நிறுவனங்களும் 2% ரேலி. அதுக்கு காரணம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, மெரில் லிங்க் இவங்க வந்து இவங்களோட டார்கெட், இந்த 2 நிறுவனங்களோட டார்கெட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசிசி வந்து நியூட்ரல்லேருந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்லேருந்து நியூட்ரல் கொண்டு வந்திருக்காங்க. 1586லேருந்து 1695 கிட்டத்தட்ட 9% வந்து அப்சைட் கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இந்த பங்கு விலையை உயர்த்திருக்கு. அதே மாதிரி அம்புஜம் சிமெண்ட்ஸு 238லேருந்து 261 இதோட ப்ரைஸை ரைஸ் பண்ணது, நியூட்ரல் ஆக்குனது. இது வந்து பை ஃப்ரம் நியூட்ரல்லேருந்து பை கால் கொடுத்தது இந்த பங்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு பங்கோட விலையை இன்றைக்கி 2% வரைக்கும் உயர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு இன்றைக்கி 2-7% ரேலி. அதுக்கு முக்கியமான காரணம் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கெயின் ஆனதுக்கு காரணம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஆனுவல் ப்ரீமியம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைவேட் செக்டர் பிளேயர் வந்து 24% இயர் ஆன் இயர் க்ரோத் இன் இண்டிவிஜுவல் ஏபிஎன் ஜூன் 2019 கெய்னிங் ஷேர்ஸ் ஃப்ரம் எல்ஐசி. ஓவரால் இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து 13% அஸ் எல்எஸ்சி ஃபஸ்ட் ஃப்ளாட் இயர் ஆன் இயர் குவாட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் காரணமாக எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 3.5% ஏறியிருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 3.5%, ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 1% மேலே, மேக்ஸ் ஃபினான்ஷியல் 7% மேலே இன்றைக்கி உயர்ந்திருக்கு. ஸோ இந்த உயர்வு வந்து தொடங்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து $250 billion அளவுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து இவங்க வந்து ரைஸ் அப் பண்ண போகிறாங்க. இது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸு. டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி வந்து ஃபஸ்ட் டைம் எத்தனால் பேஸ்டு மோட்டார் சைக்கிள் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 FE E100 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டாருக்கு தொடர்ந்து வர ஒரு பாசிட்டிவான தகவல். ஸோ இதெல்லாமே தான் பேசிக்காக நம்ம
முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 7 மணிக்கு லைவில் அப்பியர் ஆகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அகெயின் ஐ எம் கம்மிங் டு லைவ். ஸோ லைவில் வந்து என்னோட ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட குயரிஸை கேளுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட் சம்மந்தமான அப்டேஷன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் பேங்க், பிஎஃப்சி, ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஆர்இசி லிமிடெட். ஆக்டிவான ஸ்டாக்ஸ் வால்யூமில் பிஎஃப்சி, ஆர்இசி லிமிடெட், எஸ் பேங்க், டிஷ் டிவி, ஐஓசி எல்லாம் தான். 52 வீக் ஹையர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து மொத்தம் 101, 52 வீக் லோவர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 162. ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த லைவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.